அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப்பா நாம முழுசா பாருங்க. இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும், எந்த நேரத்துல உச்சரிக்கணும் அப்படின்றத முழு விளக்கமா நான் சொல்றேன். இந்த மந்திரத்தை சரியா பெர்ஃபெக்டா நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க மேல கட்டாயமா மோகத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு தோல்வியே தராது. இந்த மந்திரத்தை ஆண்களும் உச்சரிக்கலாம், பெண்களும் உச்சரிக்கலாம். இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு ஏற்ற நாள் எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிப்பதுனால இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுப்போம். நம்ம பலவிதமான வசிய மந்திரங்களை நாம பிரயோகம் பண்றோம் ஆண் பெண் விஷயத்திற்காக. சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் அப்படியே ஒரு 10 லைன் 20 லைனுக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய மந்திரத்தை உச்சரிப்பதிலும் சொல்வதற்கும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. சிம்பிளான ஏதாவது ஒரு மந்திரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. மந்திரம் அப்படின்னாலே வார்த்தை உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேருக்கு அந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் வாயில நுழையாம இருக்கிறதுனால அங்கேயும் தப்பு நடக்குது, அதனாலயும் அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாம போகுது. 20 லைனுக்கு ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலும் அது நம்மளுக்கு பலன் தராம கூட சில நேரத்துல போயிடுது. ஆனா இந்த 2 வரி மந்திரம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயமா ரிசல்ட்டை கொடுக்கும், தோல்வியே உங்களுக்கு தராது. மேலும் இதை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கடினமான வார்த்தைகளும் இருக்காது. இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் செய்ய செய்ய அந்த நபருக்கு உங்க மேல பாசம் அன்பு அதிகரிக்கும், உங்க மேல ஆசைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாலே கொந்தளிச்சு போறவங்க, சண்டை போடுறவங்க, கோபப்படுறவங்க, இப்போ நீங்க இந்த மந்திரத்தை உச்சரித்து அவங்களை திட்டினாலும் சொரணையே இல்லாம அப்படியே இருப்பாங்க. அந்த அளவுக்கு மாற்றத்தை அவங்களுடைய மனசுல ஏற்படுத்தும். காலையிலே குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஜெபிங்க, நல்ல பலன் உங்களுக்கு தரும். இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க நீங்களே அவங்க கிட்ட நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். அவங்களுடைய நடவடிக்கை, அவங்க உங்ககிட்ட பேசுற விதம், பழகிற விதம் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகிட்டே வரும். நீங்க விரும்பக்கூடிய நபர் இல்ல வசியம் பண்ணக்கூடிய நபர் உங்க பக்கத்துல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, கட்டாயமா இது உங்களுக்கு பலிதமாகும். இதுக்கு எண்ணிக்கை அப்படின்றது கிடையாது. உங்களால மேக்சிமமா எவ்வளவு முறை இந்த மந்திரத்தை ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு முறை அதிகமா நீங்க ஜெபிக்கணும். இப்போ இதற்கான மந்திரம் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். முதல்ல அவங்களுடைய பெயரை சொல்லணும். பெயரை சொல்லிட்டு மம வசம் பவம் வசம் நமஹ, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை எண்ணிக்கை இல்லாம நீங்க எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அப்பப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தினமும் காலையில அட்லீஸ்ட் 11 முறையாவது இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க குளிச்சுட்டு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.